ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் வந்து சம் வேகன்சி விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவரால் அதாவது ஒரு எல்ஐசின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதில் வந்து அப்ரெண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஏடிஓ அப்படின்ட்டு வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க, ஆள் எடுக்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8581 வேகன்சி. ஓவரால் இந்தியாவில் இவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜோனல் வைஸ் பார்க்குறப்போ சென்ட்ரல் ஜோனல் ஆஃபீஸ், அதாவது வந்து சென்ட்ரல் ஜோனல் ஆஃபீஸ் போபாலில் வந்து 525 வேகன்சி, கொல்கத்தாவில் வந்து 922 வேகன்சி, பாட்னாவில் வந்து 701, நியூ டெல்லியில் வந்து 1130, கான்பூரில் வந்து 1042, சென்னையில் வந்து 1257, அதாவது 1275, ஹைதராபாத்தில் வந்து 1251, மும்பையில் வந்து 1753 ஓவராலாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8581 வேகன்சி வந்து ஓவரால் இந்தியாவில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் இது ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21-30க்குள்ளதான் இருக்கணும். மினிமம் 21 அண்ட் மேக்ஸிமம் 30, இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட். இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மே 1st இது எந்த கேல்குலேட் படி பார்த்துருக்காங்கன்னா 1st May, ஓகேவா? May 1st, 2019 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21-30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் தான் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 34,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைஃபன் 34,053 சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2, ஒன்று வந்து எம்ப்ளாய் கேட்டகரி அண்ட் ஏஜென்ட் கேட்டகரி. ஆல்ரெடி நீங்கள் அதில் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் அதில் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து அதை சர்வீஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதர் கேட்டகரி அண்ட் ஓப்பன் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி தான், எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதாவது ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், ஃபேஸ் 2 வந்து மெயின் எக்ஸாம் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்டர்வியூ. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இது மூலமா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி வந்து ஆன்லைன்ல நடக்கும், அப்புறமா மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவா இருக்கும், இல்லை அதுவும் ஆன்லைன்ல இருந்தது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும், செலக்டிங் ப்ரொசீஜர் நடக்கும். நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் எபிலிட்டி, அப்புறமா நியூமெரிக்கல் எபிலிட்டி, அப்புறமா இங்கிலீஷ், இதுதான் வரும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 35, 35, 30, நம்பர் ஆஃப் குவஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 35, 35, 30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வரும். இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜ் வரும், ஏன்னா ஆல் ஓவர் இந்தியான்றதால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் எழுதிட்டுன்றதால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வரும். ஃபேஸ் 1க்கு வந்து எவ்வளோ டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷன் மெயின்ஸ், ஓகேவா? அதை வந்து ஃபேஸ் 2 மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, எல்லாமே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து 50 க்வெஸ்சன்ஸ் எல்லாமே, ஈச் 50 க்வெஸ்சன்ஸ் ஒரு ஒரு டாபிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித் ஸ்பெஷல் எம்ஃபாசிஸ் ஆன் கிராமர் அண்ட் வொக்கபுலரி வரும். அப்புறமா வந்து இன்சூரன்ஸ், அதான் வந்து உங்களுக்கு வந்து எல்ஐசி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், எப்போ ஆரம்பிச்சாங்க, என்னென்ன ஆக்டு, அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வரும். அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரிஸ், அதை வந்து நான் சொன்னேன், எம்ப்ளாயா இருக்கிறவங்க, இல்லை ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க, இல்லைனா வந்து ஓப்பன் கேட்டகரி. நீங்களாம் வந்து டிகிரி முடிச்சிருந்து எம்ப்ளாயா இருந்தால் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் ஏஜென்ட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கேட்டகரிஸ் எலிஜிபிள் கேட்டகரிஸ் தான் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். இதோட எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 9th June 2019, ஓகேவா? அப்கமிங் 9th வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. பேமெண்ட் வந்து எப்போதுலேருந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20th-9th வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். எடிட் ஆப்ஷனும் இருக்குது, 9th வரைக்கும் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். சப்போஸ் மாற்றி போட்டிங்கன்னா அது வந்து எடிட் ஆப்ஷனும் பண்ணலாம், எடிட் ஆப்ஷனுக்கு எடிட்டும் பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6th-13th, அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10th August, ஓகேவா? 2019. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.